வணக்கம், பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதில் மாற்றிருக்கிறதே இல்லை. ஏன்னா ரிசர்ச் பண்ணுறப்ப என் மனநிலையில் அப்படி தான் போச்சு, டேய் என்னடா மனுஷனி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேவலமான வேலையை ஒருத்தன் பார்த்துருக்காங்க கேரளாவில். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நான் பார்த்து கேரளாவில் அடுத்த ஏதோ பெரிய சம்பவம் நடக்கலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், நடந்துருச்சு. எதையா கேரளாவை பற்றி சொல்கிறேன்னா, வினோதமான பல விசித்திரமான நிகழ்வுகளுக்கும் வழக்குகளுக்கும் கேரள மாநிலம் இந்தியாவிலேயே பேர் போன மாநிலமாச்சே. அதே மாதிரி இப்போ ஒன்று நடந்திருக்குங்க, கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கு. 10 வயசு பையங்க, அந்த பையனை டார்கெட் பண்ணி ஒரு கேவலவாதி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான் பாருங்க. சத்தியமாக உலகத்தில் எந்த மொழியில் வாழ்ந்துட்டுருக்கவங்களாலும் தான் சரி, எந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கவங்களும் சரி, இந்த செய்தியை கேட்டால் அப்படி கோவப்படுவாங்க. டேய் மனுஷனடா நீன்னு அப்படி டென்ஷன் ஆவாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது, அங்கே வாதம்லாம் முடிஞ்சிருச்சு. நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறப்ப சில விஷயங்களை சொல்கிறாரு, இது போல் ஒரு கேஸை நான் கேள்வி கூட பட்டதில்லை, இது போலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மோசமான செயல் இதுன்னு அந்த நீதிபதியை மனம் உடஞ்சி பேசியிருக்காருங்க. அப்போ ஏற்பட்ட வழக்கு கேரளாவில் என்ன நடந்திருக்குன்னா, இது ஆக்சுவலாக ஒரு 10 வயசு பையன் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால நான் கேரளான்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி எந்த டிஸ்ட்ரிக்கு, அவங்க ஏரியா என்ன, அந்த நபரோட பேர் என்ன, இதெல்லாம் நான் ரிவியல் பண்ண விரும்பல. மக்களே புரிஞ்சுங்க, இதுக்கு என்னோடய மன்னிப்பை நான் பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா குழந்தை ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். ஒரு 41 வயசு எரும மாடு ஒருத்தங்க கேரளாவில், கடந்த 2013 ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இது போல் உங்களுக்கு எய்ட்ஸ் தொற்று இருக்குது, நாங்கள் அதை டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் தனக்கு எய்ட்ஸ் இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு, இதுக்கு பிற்பாடு சிகிச்சை சார்ந்து எல்லா விஷயமும் மேற்கொண்டுட்ருக்கான். அதே நேரம் இவன் வசிச்சுட்டு இருந்த இடத்துக்கு அருகில் ஒரு ஊர் இருந்திருக்கு, அந்த ஊரில் இருக்க ஒரு குடும்பம் இவன் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரத்த வழியாக இல்லாமல் அது போல் ஒரு குடும்பம் இவன்கிட்ட பழகி இருக்குங்க. அந்த குடும்பத்தில் 10 வயசில் ஒரு பையன் இருக்கான் ஓகேவா. அந்த பையன்கிட்ட தகாத தொடுதலை மேற்கொள்கிறது, இது போல் வேலையெல்லாம் பார்த்துருக்கான் அந்த 41 வயசான எரும மாடு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகியிருக்கு, அந்த குழந்தை தனியாக இருந்திருக்கான், கூட பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி உள்ளே புகுந்த அவன் ஓரின செயற்கை சார்ந்த ஆபாச வீடியோ கால் இருக்குல்ல, அதை காண்பிச்சிருக்கான் அந்த குழந்தைகிட்ட. காண்பிச்சது மட்டும் இல்லாமல் அதில் வர்றதை நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அந்த 10 வயசு குழந்தைய இந்த எரும மாடு துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கான். இது 1 வாட்டி 2 வாட்டி இல்லைங்க, தொடர்ந்து பல முறை நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டான், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டான், இது போல் அவர் என்கிட்ட இது போல் பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட தாமதிக்கலை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸும் குழந்தை சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லையா, உடனடியாக களத்தில் இறங்கி ஆக்ஷனை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. விசாரணையில் அவன் பார்த்த வேலை எல்லாமே வெளியே வந்துருச்சு. வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை மேற்கொண்டு முடித்த கையோடு கைதும் பண்ணிட்டாங்க. இவங்கிட்ட நடந்த விசாரணை இருக்குது பாருங்கள், அதில் தாங்க அவன் சொல்லியிருக்கான் ஒரு விஷயம், இந்த கேஸை நாம் எல்லாரும் திரும்பி பார்க்க, பெரிய அளவுக்கு திரும்பி பார்க்க காரணமே அந்த எரும மாடு சொன்ன அந்த வாக்கு மூலம் தான். இப்போது நமக்கு ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாத ஒருத்தவங்க நம்மளை நெருங்குறப்ப நாம் சொல்லி வார்ன் பண்ணுவோம், இல்லை எனக்கு ஃபீவர் இருக்குங்க, இது தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தள்ளியே இருங்க அப்படின்ட்டு. அதுவும் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட போகிறதே தயங்குவோம், நமக்கு இருக்க ஃபீவர் அவங்களுக்கு வந்துட போகுது. ஏன்னா நாம் இரும்பி தும்மி அதுக்கப்புறம் தலைவலியில் அவஸ்தப்பட்டு உடம்பு அந்த உஷ்ணத்தில் அவ்வளோ வேதனைகளை சந்திச்சிருப்போம். இந்த வேதனையை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது அடிப்படை மனிதாபிமானம். ஆனால் இந்த எரும மாடு என்ன வேலையை பார்த்து வச்சுருக்கான்னு தெரியுமா, அவன் சொல்கிறான் வாக்குமூலத்தில், இது போல் எனக்கு மட்டும் எய்ட்ஸ் இருந்தால் எப்படி, கேளுங்க, எனக்கு மட்டும் எய்ட்ஸ் இருந்தால் எப்படி, அந்த பையனுக்கும் அந்த நோய் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது போல் அவங்ககிட்ட ஆபாசமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் தான் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இந்த வழக்கில் நீதிபதியாக இருந்தது பைஜு அவர்கள், ஆடி போயிட்டுறாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இது போல் ஒன்று நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது இதுக்கு முன்னாடி, இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான சம்பவம் இதுன்னு நீதிபதியே சொன்ன வழக்கு இது. நீதிபதி கருத்தை இந்த அளவுக்கு ஆழமாக பதிவு பண்ணுறாரு, ஒரு மனவேதனை பதிவு பண்ணுறாருன்னா அந்த வாதங்களை கேட்டு அவருக்கு எந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகியிருக்கும், அந்த குழந்தையை நினச்சி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நீதிபதி அவர்கள், நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுதில்ல, இவனுக்கு சாதாரண தண்டனை கொடுப்பான்னு நினச்சிட்ருக்கீங்க. தீர்ப்பின் விவரத்தை இப்போ வாசிக்கிறேன். 3 ஆயுள் தண்டனைகள், 3, இது இல்லாமல் 22 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, இதுவும் இல்லாமல் 1,05,000 ரூபாய் அபராதம் கட்டணும். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தான் அனுபவிக்கணுங்க. அபராதம் கட்டுறது ஒரே டைமில் பண்ணணும், இத்தனை தண்டனைகளையும் ஒரே டைமில் அவன் அனுபவிக்கணும். இந்த தீர்ப்பு தான் நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்காங்க. மக்களே, இந்த நேரத்தில் எய்ட்ஸ் சம்மந்தமான விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எய்ட்ஸ்ன்றது எப்படி பரவும்,
அது தொற்றுதலுக்குரியதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது முன்னாடி எப்படி இருந்து இப்போ எவால்வ் ஆகியிருக்கு, அது இதுன்னு பலதரப்பட்ட விழிப்புணர்வு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களோட விழிப்புணர்வுக்காக தான் இந்த தொகுப்பை ஒளிபரப்புறேன். முழுமையாக பாருங்கள் மக்களே. ஹெச்ஐவி எஸ்ஐவி இந்த ரெண்டு வைரஸோ ஒன்று அப்படின்னு பல பேரை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒன்று கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அண்ட் எஸ்ஐவி அப்படின்றது சிமியான் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த எஸ்ஐவியை நாம லென்டி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். லென்டி வைரஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரங்குகளோட இந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குல்லங்க, இதை தாக்கும். இதனால தான் அதை லென்டி வைரஸ்ன்ற வகைப்படுத்துகிறோம். இந்த எஸ்ஐவி அப்படின்றது அதே நிலையில் தான் இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தா, அது அதே நிலையில் இல்லை. குரங்குகள், அதுவும் இந்த சிம்பான்சிஸ் இருக்குல்லங்க, அதுங்க கிட்டே இருந்து சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஹெச்ஐவி ஒன்று உள்ளேருந்து கண்டுபிடிக்கப்படுச்சு. இந்த ஹெச்ஐவி ஒன்று அப்படின்றது இந்த எஸ்ஐவியோட நெருக்கமான ஒரு வைரஸ் தொற்றாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தபடியாக எஸ்ஐவியோடு மிக நெருக்கமான ஒப்புமை இருக்க வைரஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டூ. இது சூட்டி மேங்கபிஸ் குரங்குகள் வகையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹெச்ஐவினா என்ன, எஸ்ஐவினா என்ன, இது ரெண்டுத்துக்கும் இடையில எது கனெக்டை ஏற்படுத்துன்ற விஷயம் தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ஹெச்ஐவி அப்படின்றது எந்த உயிரினத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இப்போ இருக்க ஆய்வாளர்கள் பதிலாக இருக்கிறது குரங்குகளிடமிருந்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 1999 ஒரு சிம்பான்சி உடம்புல இருந்து எஸ்ஐவி கண்டுபிடிக்கப்படுச்சுங்க. இது ஹெச்ஐவியோடு பெருமளவு ஒத்து போச்சு. அது மட்டும் இல்லை, சிம்பான்சி டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் கன்ஃபார்ம் பண்ணப்படுச்சு. இதை சார்ந்து ஆய்வாளர்கள் ரொம்ப விரிவான ஆய்வு ஒன்றத்தை கொண்டு போனாங்க. உண்மையிலேயே ஹெச்ஐவியோட ஆரிஜின் எது, இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொரோனா வைரஸ் விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த கொரோனா வைரஸ் எங்கே முத முதல்ல உருவாச்சு, எதுலேருந்து உருவாச்சு, அதோட ஆரிஜின் என்ன, இதை கண்டுபிடிச்சோன்னாக்கா மருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி கண்டுபிடிப்பு படலம் அந்த காலகட்டங்களே முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு ஹெச்ஐவி விஷயத்தில். இந்த ஆய்வு முடிவில் என்ன நமக்கு தெரிய வந்துச்சு, ஒரு சிம்பான்சி ரெண்டு குரங்குகளை, வெவ்வேறு வகையில் இருக்க வெவ்வேறு ஸ்ட்ரைன் எஸ்ஐவிஸை கொண்ட குரங்குகளை வேட்டையாடி இருக்கு. அந்த ரெண்டு வகை குரங்குகளில் ஒரு வகை குரங்கு பார்த்தீங்கன்னா ரெட் கேப்டு மேங்கபிஸ், ரெண்டாம் வகை குரங்கு கிரேட்டஸ்ட் ஸ்பாட் நோஸ்ட் மங்கிஸ். இந்த ரெண்டு வகை குரங்குகள்லையும் ரெண்டு விதமான எஸ்ஐவி ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சுல, அது அப்படியே இந்த குறிப்பிட்ட வேட்டையாடின சிம்பான்சி உடம்புக்குள்ளே போயிட்டு மூணாவது வைரஸ் வகையாக ஒன்று வெளியே வருது. அதுதான் எஸ்ஐவி சிபிஜெட்னு சொல்லுவாங்க. எஸ்ஐவின்றத வைரஸ் தொற்று உங்களுக்கு தெரியும், சிபிஜெட் அப்படின்றது சிம்பான்சிஸை குறிக்கிறது. ரெண்டு மாறுபட்ட எஸ்ஐவி ஸ்ட்ரெயின்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு சிம்பான்சி உடம்புல தேர்டு வைரஸாக எஸ்ஐவி சிம்பான்சி உருவானது எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக எப்படி மனுஷனை ஹெச்ஐவி தாக்க ஆரம்பிச்சுது, இந்த ஹெச்ஐவி எங்கே உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கான பதிலை இப்போ தேடலாம். இந்த தேர்ட் வைரஸை சுமந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சிம்பான்சிஸ், இந்த எஸ்ஐவி சிபிசெட்டை சுமந்துட்டு இருக்க சிம்பான்சிஸ், இதை அந்த காலகட்ட மனுஷங்க வேட்டையாடி இருக்கலாம். மனுஷ உடம்புல இயற்கையாகவே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்ற ஒரு விஷயம் இருக்குது, நம்மளால் எஸ்ஐவியை சமாளிக்க முடியும். ஆனால் நம்ம உடம்பால் எஸ்ஐவி சிம்பான்சியை சமாளிக்கவே முடியல, அந்த வைரஸ் தான் நம்மளை தாக்கி ஹெச்ஐவி ஒன்றாக மாறிச்சு. நாலாவதாக வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு, மொதல் ரெண்டு ஸ்ட்ரெயின் ரெண்டு குரங்குகளை வேட்டையாடுறது மூலமாக உள்ளே வருது, அந்த சிம்பான்சியோட ஹோஸ்ட் செல்லிருந்து மூணாவது ஸ்ட்ரெயினாக எஸ்ஐவி சிபிசி வெளியே வருது, அது மனுஷனை தாக்குற ஹெச்ஐவி ஒன்னாக நாலாவது ஸ்ட்ரெயினாக மாறி நிற்கிது. கொரோனா விஷயத்துலேயும் இதுவே நடந்துருமோ அப்படின்ற பயம் தான் நமக்கு இருக்குது இப்போது. ஏன்னா இதுவோ மியூட்டேட் ஆகுறன்ற பேரில் ஆகிட்டே இருக்குது கொரோனா வைரஸ் வேறு. எப்படி ஹெச்ஐவி நம்ம கூட இவ்வளோ வருஷங்களை கடந்தோம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ, இதே மாதிரி கொரோனா வைரஸும் ட்ராவல் ஆகிடுமோ அப்படின்ற பயம் தான் நம்மளை வெகுவாக ஆட்கொண்டிருக்கு. இந்த ஹெச்ஐவி ஸ்ட்ரெயின் இருக்குல்லங்க, இதை நான்கு வகையாக பிரிச்சுக்கலாம். நான்கு முக்கியமான வகைகளில் மட்டும்தான் இது பரவும். MNOP இந்த நான்கு ஹெச்ஐவி ஸ்ட்ரெயினுமே டிஃப்ரெண்ட்டான ஜெனட்டிக் மேக்கப்பை கொண்டதுங்க. ஒன்றுத்தில் இருக்க மரபணு அப்படியே இன்னொருத்தில் ஒத்து போகாது, அந்தளவு மாறுபாடு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொரோனா வைரஸ் விஷயத்தில் பார்ப்போமே, ஒரு வேரியன்ட் இன்னொரு வேரியன்ட் மாதிரி இருக்கிறது இல்லை, மாறுபாடு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதோட மரபணுல மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதோட சிமிலாரிட்டி அப்படியே இங்கே கிடைக்குது. இந்த ஹெச்ஐவி மனுஷனை ஒவ்வொரு முறை தாக்கும் போதும் அது ஒவ்வொரு முறையும் மாறுபடுவாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் பேஸில் அதோட மாறுபாட்டு நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா. இந்த நாலு ஸ்ட்ரெயினில் எதுப்பா மனுஷன் அதிகமாக தாக்குது, அதிகப்படியாக உலகம் முழுக்க பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி ஒன் குரூப் எம் இருக்குது பார்த்தீங்களா, இதை சார்ந்த ஸ்ட்ரெயின்ஸ் தான். இப்போ நீங்கள் உலகத்தோட எந்த மூலிகானாலும் போயிட்டு அங்கே ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா, அவருக்கு இந்த வைரஸ் தொற்று தான் ஏற்பட்டிருக்கும் அதிகப்படியாக. இந்த ஹெச்ஐவி ஒன் குரூப் எம் இருக்குல்ல, இந்த ரகம் முத முறையாக இந்த ஹெச்ஐவி உலகத்தில் எந்த மூலையில் கண்டுபிடிக்கப்படுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் ஆப்ரிக்கா இருக்கு பாருங்க, அந்த பகுதியில் தான். இந்த ஹெச்ஐவி அப்படின்றது எப்போ மனுஷனை தாக்குச்சு, எந்த இடத்துல தாக்குச்சு அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் குழப்பகரமான பதில் தேடுற படலமாக அமைஞ்சிருங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கான இயரை இதில் நம்ம சொல்லவே முடியாது.
ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஒரு இயராக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ப்ரெட்டிங் உண்மையிலேயே பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து நடந்துட்டு இருந்திருக்கலாம். எய்ட்ஸ் வரைக்கும் நம்ம போனோம், கொரோனா விஷயத்தில் எடுத்துக்கோங்களேன், நாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி ஸ்ட்ரெயின் இருக்குன்னு. ஆனால் இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியில் இருந்து எவ்வளோ தலைமுறைகளை கடந்து பரவிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல, இதே தான் இங்கேயும் பார்க்க முடியுது. சரி ஓகே, நம்ம கையில் இருக்க ரெக்கார்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1959 வருஷம் இந்த டிஆர் காங்கோன்ற நாடு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதாங்க டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த நாட்டில் இருந்த ஒரு நபர் உடம்புல இருந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு, அதில் ஹெச்ஐவி இருந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு. இதை பார்த்துட்டு ஆடிப்போன ஆய்வாளர்கள், இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஹெச்ஐவி தொற்று யாருக்காவது ஏற்பட்டிருக்கலாமா, அவங்களோட பிளட் சாம்பிள்ஸோட ரிசல்ட்டில் அப்படி என்ன வினோதமாக அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்கு, இதை சார்ந்த ஆய்வு கொண்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1920 வருஷமே இந்த ஹெச்ஐவி தொற்றுக்கு மனுஷங்க ஆளாயிருந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. சரி ஓகேப்பா, அப்போ 1920 இதில் தான் முதல் முறையாக ஹெச்ஐவி மனுஷனை தாக்குச்சு அப்படின்னு அறிவிச்சலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சிக்கல். ஏன்னா முதலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வைரஸ் விஷயத்தில் அதோட ஆதியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்லிட்டு, அதோட அந்தத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆதி ரொம்ப கஷ்டம். 1800 வருஷங்களில் இந்த ஹெச்ஐவி தொற்று மனுஷ குலத்தை ஆட்கொண்டிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் இன்னொரு கூற்றை முன் வச்சாங்க. ஸோ இதனால தான் முதலே சொன்னேன், இந்த விஷயத்தில் குழப்பம் மட்டும் தான் பதிலாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூற்றுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு நம்ம கையில் இருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் பேச வச்சு இப்போ பேசலாம் ஒரு விஷயம். அதாவது இந்த ஹெச்ஐவி தொற்று அப்படின்றது எப்போ உலகம் முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சுது, ஏன்னா அது ஒரு இடத்துல பரவ ஆரம்பிக்கும் போதே ஸ்டாப் பண்ணியிருந்தா எய்ட்ஸ் நோயாளிகள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே இப்போ வரைக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எய்ட்ஸ் பேஷண்ட் அப்படின்னாலே அவங்களோட உயிர் எப்போ வேணாலும் பிரியலாம் அப்படின்ற ஒரு டைம் பாம்பு கீழே அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ கொடுமையான ஒரு நோய்ங்க. அதெல்லாம் வந்தவங்களை நீங்கள் பார்த்துருந்தாலும் பேசியிருந்தாலும் நான் சொல்கிறத ஒரு வழி உங்களுக்கு புரியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்பேற்பட்ட நோயாளிகள் உருவாகாமே இருந்திருப்பாங்க. எப்படி இந்த தொற்று ஆரம்பித்தப்பயே அதை களை எடுத்திருந்தோம் அப்படின்னா, இப்போ கொரோனா வைரஸ் விஷயத்தில் நம்ம எவ்வளோ அவஸ்தப்பட்டுருக்கோன்னு தெரியுதுல, இது பரவ ஆரம்பிக்கும் போதே அப்போவே கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கொண்டு வந்திருந்தால் உலக மக்கள் லட்சக்கணக்கில் இறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இறந்துருக்கானா அது காரணம் இது ஆரம்பத்தில் களை எடுக்காமல் விட்டது தான். இந்த ஹெச்ஐவி மேட்டர்லையும் அதே தாங்க நடந்திருக்கு. இந்த டிஆர் காங்கோ பகுதியில் ஹெச்ஐவி தொற்று பரவ ஆரம்பிச்சதுல அந்த டைமில் இது ஆரம்ப கட்டத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் இந்த பரவல் ஏற்பட்டுச்சாங்க, அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சான். இந்த டிஆர் காங்கோவோட குறிப்பிட்ட பகுதியில் இணைக்கிற ஒரு சில வெளி உலக தொடர்பு பகுதிகள் இருக்குது. இந்த ரயில்வேஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா சாலை போக்குவரத்துக்காக இருக்கட்டும், ரிவர்ஸாக இருக்கட்டும், நதிகள்லாம் ஓடம் பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடங்களாக இருக்கட்டும், செக்ஸ் ட்ரேடாக இருக்கட்டும். அதாவது ஆப்பிரிக்கா அப்படின்னாலே பாலியல் அடிமைகளை அதிகமாக அந்த காலகட்டங்களில் வாங்குகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு தான் பாலியல் அடிமைகளை வாங்கிட்டு வருவாங்க, சக மனுஷிக்கு தான். ஆனால் அவங்கள அடிமனு ஒரு முத்திரை குத்தி அவங்கள வாங்கி அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணி அவங்கள ஏலம் பெற்றது, இது போல் கொடுமைகளாக நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். ஸோ இது போல் பாலியல் அடிமைகளாக வரும்போதும் அவங்க உடம்புல ஹெச்ஐவி இருந்து அதுவும் பல நாடுகளுக்கு பரவி போனதாக குறிப்புகள் இருக்குது. இந்த டிஆர் காங்கோவோட அந்த குறிப்பிட்ட ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்ட பகுதி இருக்குல்ல அங்கே நகரப்பகுதி, அங்கேருந்து 1937 வருஷத்துக்குள்ள 120 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த வைரஸ் பரவிடுச்சான். இதை தொடர்ந்து 1980 வருஷத்துக்குள்ள இந்த டிஆர் காங்கோ நாட்டோட பாதி அளவு வரைக்கும் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டுருச்சான். இதுக்கப்புறம் உலகம் முழுக்கவே ஹெச்ஐவி பரவ ஆரம்பிச்சுது. இப்போ வரைக்கும் பல நாடுகளில் ஹெச்ஐவி தொற்றாளர்கள் அதிகமாகிட்டு போயிட்டுருக்காங்க. உலகம் முழுக்கவே ஹெச்ஐவி கலைபுரம் இந்த அளவு வெடித்ததுக்கு காரணம் அது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி களை எடுக்கப்படாதது தான். இந்த ஹெச்ஐவி தொற்று ஒருத்தருக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவரோட உடம்புல என்னென்ன பொதுவான அறிகுறிகள் தென்படும் அதை பற்றின முழு பட்டியலை இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே அடிப்படையான அறிகுறிகள். காய்ச்சல், குளிர், சொறி, இரவு வியர்வை, தசை வலிகள், தொண்டை வலி, சோர்வு, வீங்கிய நிணநீர் கணுக்கள், வாய்ப்புண்கள். இதை தாண்டி இதோட தாக்கம் அதிகமாக 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 அறிகுறிகளும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஹெச்ஐவி எப்படி ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய வழிகள்லாம் கிடையாது, 4 வழிகள் மட்டும்தான் இருக்குது. இதில் மொதல் வழி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பற்ற உடல் உறவு. இந்த காண்டம்ஸ்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுன்னு கவர்மெண்ட் தலைப்பட அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஹெச்ஐவி தொற்று இருக்குல்லங்க இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான். ரெண்டாவது பரவல் முறை பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா அந்த குழந்தைக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது வழிமுறை இந்த பிளட்டு மூலமாங்க. அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவசரமாக பிளட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிளட் குரூப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ரத்தம் கொடுத்துடலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம். உங்களோட பிளட்டை முதல்ல சோதனை பண்ணணும், அதில் ஏதாவது நோய் தொற்று இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரத்தமே கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இருந்து அந்த ரத்தத்தை நீங்கள் உங்கள் நண்பருக்கு கொடுத்துறீங்க அப்படின்னா அவர் உடம்புலையும் ஹெச்ஐவி தொற்று ஏற்படும். ஏன்னா உடம்புல ஓடுறது உங்கள் ரத்தமாக இருக்கும்ல, பின்ன தொற்று வராமல் என்ன ஆகும். ஸோ ரத்தம் மூலமாகவும் இந்த ஹெச்ஐவி தொற்றுன்றது ஏற்படும். இதில் 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்லங்க,
அதை ஒருத்தருக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். அதுக்கு பிரதான காரணமும் இது தான். இது போல் இன்ஜெக்ஷன் நீடல் மூலமாக கூட ஹெச்ஐவி தொற்று இப்போ பல பேருக்கு பரவி இருக்குது. அதுவும் இந்த ட்ரக் அடிக்ஸ்லாம் இருப்பாங்களே, இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக ட்ரக் ஏற்றுறவங்களாம். இவங்களாம் மாறி 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 இந்த நீடலை யூஸ் பண்ணுறதுனாலேயே ஒரு பக்கம் இருக்க தொற்று அப்படி இன்னொரு பக்கம் ட்ராவல் ஆகும். இந்த நான்கு வழிகளில் தான் இந்த ஹெச்ஐவி தொற்று அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கு. என்னப்பா உலக எய்ட்ஸ் தினம்னு சொன்னேன், ஆனால் ஹெச்ஐவி ஹெச்ஐவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர எய்ட்ஸை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு புரிதல் பல பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஹெச்ஐவியோட மூன்றாவது ஸ்டேஜை தான் நம்ம எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெச்ஐவியோட மூன்று ஸ்டேஜஸ் என்னென்ன அதை பற்றி இப்போ தெளிவாக பார்த்துருங்க. ஸ்டேஜ் 1 அக்யூட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஸ்டேஜ் 2 க்ரானிக் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஸ்டேஜ் 3 அக்வர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதாவது எய்ட்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் தான் இது. ஒவ்வொரு நாட்டிலையும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. இந்த எய்ட்ஸ் தொற்றாளர்கள் எண்ணிக்கையில் நம்ம இந்தியாவும் டாமினண்ட்டாக இருக்குங்க, கீழே இல்லை. உலகத்திலேயே எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமாக இருக்க நாடுகள் பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தான். 2019 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் நம்ம இந்தியாவில் எய்ட்ஸ் தொற்றாளர்களாக இருக்காங்க. அதுவும் அந்த 2019 நிலவரப்படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி புதிய தொற்றாளர்களாக இருப்பாங்களா, அதை நம்ம கொரோனா விஷயத்தில் பார்க்குறோமே. ஒவ்வொரு நாள் அடிப்படையில் எத்தனை புதிய தொற்றாளர்கள் உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு நியூ கேசஸ் இது மாதிரி ஹெச்ஐவி விஷயத்தில் 2019 நியூ கேசஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 70,000 பேருங்க. நம்ம இந்தியாவில் 56% ஹெச்ஐவி தொற்றாளர்கள் மட்டும்தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ப்ராப்பராக இந்த ட்ரீட்மெண்ட் கவர்டப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்கிறவங்க சிகிச்சை மேற்கொள்ளோட வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம இந்தியாவில் கர்ப்பிணிகளுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சிங்க, இந்த ஹெச்ஐவி டெஸ்ட், அதில் 5 பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த 5 2 கர்ப்பிணிகள் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, மற்றவங்க எடுத்துக்கிறது கிடையாது. இந்த எய்ட்ஸ் விஷயத்தில் மக்கள் எல்லாருமே உச்சி கொட்டி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க, அதுவும் நம்ம இந்தியாவில் கடந்த 2019 நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1,100 மேற்பட்ட எய்ட்ஸ் தொற்றாளர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் இவ்வளோ பிணங்கள் விழுந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே இந்த ஹெச்ஐவி பாதிப்பால் எய்ட்ஸ் அப்படின்ற தேர்ட் ஸ்டேஜ் அடைகிறாங்களே, அதுக்கப்புறமா ஏற்பட்ட தீவிரமான பக்க விளைவுகள் காரணமாக உயிர் பிரியுது. இந்த இல்னஸ்னால் செத்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஒவ்வொரு வாரத்துக்கும் 1,100 மேலே. இந்த ஹெச்ஐவி தொற்றுக்கு இப்போ வரைக்கும் பிரத்யேகமான மருந்தும் கிடையாது, பிரத்யேகமான சிகிச்சை முறையும் கிடையாது. ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில மருந்து வகைகள், ஒரு சில சிகிச்சைகள், இதே தான் நம்ம திரும்ப 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 இந்த எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொரோனா வைரஸ்க்கே நம்மளால் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியுது, ஆனால் எய்ட்ஸ் விஷயத்தில் மட்டும் எதுக்காக இந்த பாகுபாடு புரியல. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க தெரிஞ்ச நம்மளால் எதுக்காக ஹெச்ஐவிக்கு எதிராக மட்டும் நல்ல வீரியமான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது இனம் புரியாத கேள்வியாக இப்போ இருக்க மனசில் ஆதங்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், குறிப்பாக பேரண்ட்ஸ்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்பி குழந்தை யார்கிட்ட ஒப்படைக்காதீங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியும். உங்களை விட வேறு யாரும் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.